அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலக சன்மார்க்க அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருவருட்பாவில் உள்ள சில முக்கிய பாடல்களை உங்கள் முன் வைக்கின்றேன். ராமலிங்க பெருமானார் தம்முடைய திருவாயால் தாம் பாடிய பாடல்களுள் ஒரே ஒரு பதிகத்தை மட்டுமே மக்களுக்கு சுட்டிக்காட்டி, இதை படியுங்கள், இதன்படி நடவுங்கள் என்று கூறினார். அது என்ன என்று ஒரு நிமிடம் நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெரியாவிட்டால் நான் சொல்லுகிறேன். அதை அந்த நிகழ்ச்சியை அவர் அவ்வாறு கூறிய நிகழ்ச்சியை ஆவண்ணா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தம்முடைய நூல் 5 திருமுக பகுதி கட்டளைகள் பக்கம் 110-111 இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுவாமிகள் ஸ்ரீமுக வருஷம் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தை எடுத்து வைத்து, இதை தடைபடாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் உங்களுடைய காலத்தை வீணிற் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய 28 பாசுரமடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் என்று கூறினார் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள் என்று ஆவண்ண பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ராமலிங்க பெருமானார் தாம் எழுதிய திருவருட்பா 6733 பாடல்களுள்ளும் 6 திருமுறையில் உள்ள நினைந்து நினைந்து என்று தொடங்கும் 28 பாடல்களை மட்டுமே அனைவரும் கற்று அதன்படி நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் என்று இந்த சான்றால் அறிகிறோம். இந்த பதிகத்திற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்று ஆவண்ணா பாலகிருஷ்ண பிள்ளை தலைப்பு கொடுத்தார். ஆனால் வடலூர் வள்ளலா தெய்வ நிலையத்தை நடத்துகின்ற சன்மார்க்க உலக சன்மார்க்க தலைவர்கள் அந்த தலைப்பை எடுத்துவிட்டு, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பு வேண்டாம், ஞான சரியை என்று அதற்கு தலைப்பு கொடுத்து தங்களுடைய பதிப்பிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த பதிகத்தின் 26 பாடலில் ராமலிங்கர், என் மார்க்கம் இறப்பொழிந்த சன்மார்க்கம்தானே என்று குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன? என் மார்க்கம் இறப்பொழிந்த சன்மார்க்கம்தானே. நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவருடைய மார்க்கம் வேறு, அவர் காலத்திற்கு பிறகு சன்மார்க்க தலைவர்களால் உண்டாக்கப்படும் மார்க்கம் என்பது வேறு, வேறுபடும் என்பதை அன்றே அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். அதன்படியே தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம், அகவலை பாராயணம் செய்து அன்னதானம் வழங்குவதுதான் சன்மார்க்கம் என்று ஒரு புதிய கொள்கையை சன்மார்க்க தலைவர்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவர் கூறிய அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதை மறைத்து வருகின்றார்கள். இது உண்மையா இல்லையா என்பதை நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள். மரணமில்லா பெருவாழ்வு என்ற பதிகத்தில் குறிப்பிட்டிருப்பதை வலியுறுத்தி கீர்த்தனை பகுதி ஆடற்பாடல்கள் பந்தாடல் என்ற பதிகத்திலும் 9 என் மார்க்கம் இடவாத சன்மார்க்கம் தோழி என்று குறிப்பிட்டுள்ளார் என்பதும் ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கதாகும். நான் இவ்வாறு கூறுவதை இன்றைய சமுதாயம், அதாவது சன்மார்க்க சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனாலும் எதிர்காலத்தில் தோன்றுகின்ற சமுதாயத்தினராவது அதை பற்றி சிந்தித்து மரணமில்லா பெருவாழ்வு என்றால் என்ன, நாம் அதை அடைவது எப்படி என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த வழியிலே நடப்பார்கள் என்று
நம்புகின்றேன். இதை உங்களுக்கு என்னுடைய முதல் சிந்தனையாக வைக்கின்றேன். சிவபெருமான், அதாவது நடராஜபதி என்பவர் சமயம் சார்ந்த ஒரு சிறு தெய்வம் என்றும், அவரை வணங்குவது குற்றம் என்றும் திரு அருட்பாவில் ராமலிங்கர் பாடியிருப்பதாக பல்லாண்டு காலமாக சன்மார்க்க தலைவர்கள் பலரும் கூறி வருகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக நான் திருவருட்பாவில் உள்ள 6733 பாடல்களையும் ஆண்டு அகன்று ஆராய்ந்ததில் இக்கூற்று திருவருட்பாவுக்கு விரோதமானது, ராமலிங்கருக்கு எதிரானது என்று தெள்ள தெளிவாக அறிந்துள்ளேன். இதற்கு ஆதாரமாக 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல்களிலிருந்து 1016 பாடல்களை 24 தலைப்புகளிலே திரட்டி அவை அனைத்தும் நடராஜபதியையே குறிப்பிடுகின்றன என்று நான் விளக்கியுள்ளேன். நடராஜபதியையே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற பொது பெயரால் ராமலிங்கர் குறிப்பிட்டுள்ளார் என்பதற்கு ஆதாரமாக திருவருட்பா 6ஆம் திருமுறையில் உள்ள 108 பாடல்களை அருட்பெருஞ்சோதி அகவல் உட்பட நான் சான்று காட்டியுள்ளேன். ராமலிங்கர் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் பாடிய இறைவர் நடராஜரே என்பதற்கு ஆதாரமாக கீழ்கண்ட ஒரு பாடலை மட்டும் உங்கள் முன்னால் நான் பணிவோடு வைக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். தொடுக்கின்றேன் மாலை இது மணிமன்றில் நடிக்கும் துறையவர்க்கே, அவருடைய தூக்கிய கால் மலர்க்கு அடுக்கின்றோருக்கு அருள் அளிக்கும் ஊன்றிய சேவடிக்கே, அவ்வடிகள் அணிந்த திரு அலங்கார கழக்கே கொடுக்கின்றேன். மற்றவர்க்கு கொடுப்பேனோ? அவர்தாம் குறித்திதனை வாங்குவரோ? அணி தரந்தாம் உளரோ? எடுக்கின்றேன் கையில் மழு சிற்சபை பொற்சபை வாழ் இறைவரலால் என் மாலைக்கு இறைவர் இலை. எனவே இது திருவருட்பா 6ஆம் திருமுறை முடிந்த பகுதி, பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பின்படி முடிந்த பகுதி 42வது பதிகம் அனுபவ மாலை என்பதிலே 80வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இதனுடைய பொருளை இப்போது உங்களுக்கு கூறுகின்றேன். மணிமன்றில், அதாவது சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்திலே நடனமிடுகின்ற தலைவராகிய நடராஜ பெருமானுக்கே நான் பாமாலை தொடுக்கின்றேன். என்னுடைய சொல் மாலை அவருடைய தூக்கிய திருவடிக்கேயாகும். தம்மை தஞ்சமடைந்தோர்க்கு அருள் அளிக்கும் அவருடைய ஊன்றிய திருவடிக்கேயாகும். அத்திருவடிகளில் அணிந்துள்ள அலங்கார கழலணிகளுக்குமேயாகும். நான் என் சொல் மாலைகளை மற்ற தெய்வங்களுக்கு கொடுப்பேனோ? அவர்கள்தான் அதை வாங்குவார்களோ? என் மாலையை அணியும் தகுதி அவர்களுக்கு உள்ளதோ? சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்தில் விளங்கும் இறைவராகிய நடராஜபதிக்கல்லால் என் பாமாலைக்கு வேறு இறைவர் இல்லை என்று என் கையில் மழுவை கோடாரியை, அதாவது பரசுராமர் வைத்திருந்த கோடாரியை நான் எடுக்கின்றேன் என்று ராமலிங்க பெருமானார் கூறுகின்றார். மேற்கண்ட பாடலுக்கு துணையாக திருவருட்பா 6ஆம் திருமுறை கீர்த்தனை பகுதியில் உள்ள எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்ற கீர்த்தனை பாடலில் 80வது சரணம் என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே, இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயரே, நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டார் ஆயிலோ, நயவேன் சிறிதும் நயத்தல் கயக்கும் எட்டிக்காயலோ. இதன் பொருளாவது, நடராஜபதியே, பாட்டால் உன் திருவடிகளை நாடி பாடும் வாயுடையோரே எனக்கு மிகவும் அன்புடையோராவர். ஆனால் அரசரேயானாலும் நின்னை உள்ளத்தில் பற்றாதவர் ஆனால் அவரை சிறிதும் விரும்பேன். அத்தகையோரை விரும்புவது கசக்கும் எட்டிக்காயை விரும்புவதைப் போன்றதாகும்.
மேற்கண்ட இரண்டு பாடல்களையும் சன்மார்க்க தலைவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அகவலில் சிவரகசியம் என்ற ஒரு சொல் காணப்படுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். பிரம்ம ரகசியம் பேசிய உளத்தே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே, பரம ரகசியம் பகர்ந்து எனதுளத்தே வரமுற வளர்த்து பயங்கு சத்குருவே, சிவரகசியமெல்லாம் தெரிவித்தனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. இவை இந்த பாடல்களிலே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பிரம்ம ரகசியம் பரம ரகசியம் சிவரகசியம் ஆகியவற்றையெல்லாம் யார் கற்பித்தது? சத்குரு, ஞான சத்குரு கற்பித்தார் என்று கூறுகின்றார். அந்த ஞான சத்குரு யார்? சிவபெருமான் தான் என்பதை பல பாடல்களிலே, 1016 பாடல்களிலே தெள்ள தெளிவாக அவர் விளக்கியுள்ளார். அந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முதல் பாடலில் உள்ள பிரம்ம ரகசியம் என்று சித்தர்கள் பரிபாஷையில் கூறுவது மெய்ப்பொருள் என்னும் காரண சரீரத்தை குறிக்கும். இரண்டாவது பாடலில் உள்ள பரம ரகசியம் என்பது நெற்றி நடுநிலையில் பிரம்ம ரந்திரத்தின் உள்ளே இருக்கும் சூக்கும சரீரத்தையும் அதற்கு மேலுள்ள ஜீவஸ்வரூபத்தோடு இணைக்க செய்யும் தவப்பயிற்சியையும் குறிக்கும். மூன்றாவதாக உள்ள ஞான சத்குரு உபதேசித்த சிவரகசியம் என்னவென்று ரிபு கீதை கூறுவதை கேளுங்கள். சகமெவையும் கற்பித்த பரேசன் இந்த சகத்திலுள்ள ஜீவரெல்லாம் உய்ய வேண்டி அகிலவித நூல்களிலும் மேலாய் நின்ற அருமறையின் முக்கிய தாற்பரியமான திகலமுறா அத்வைத நிர்ணயத்தை விளம்பியிடும் புராணம் இதிகாசங்களுக்குள் இகழ்வில் சிவரகசியம் என்றுரைக்கும் நாமம் இசைந்த ஒரு இதிகாசம் மிகவும் மேலாம் புகழிய இவ்விதிகாச 12 பொருந்தியதாய் மெத்தவுமே புனிதமாமே. இதுக்கு விளக்கத்தை கூறுகிறேன். உலக மக்களே, உங்களை உய்விப்பதற்காக இறைவன் எல்லா நூல்களுக்கும் மேலாக வேதங்களின் கருப்பொருளான அத்வைதத்தை விளக்கும் சிவரகசியம் என்ற நூலை அருளினான். அது 12 அம்சங்களை உள்ளடக்கிய நூலாகும். அத்வைதம் என்றால் இரண்டற்ற ஏகமான தன்மை, அதாவது இறைவனே ஜீவஸ்வரூபமாக இருந்து மனித உடலை இயக்குவதால் உடல் இயங்குகிறது. ஆகவே மனிதன் வேறு இறைவன் வேறு இரண்டு அல்ல, ஏகமான நிலை. இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுவார்கள். அத்வைதம் என்பது ஆதிசங்கரனின் கொள்கை அல்லவா என்று வினவலாம். இது சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. அதாவது பரபிரம்மத்தின் அரூபாரூபமான தோற்றமே ஜீவஸ்வரூபம் என்பதை சிவரகசியம் என்ற நூலில் சிவபெருமான் வெளிப்படுத்தியுள்ளார். ராமலிங்கருக்கும் இதை உபதேசித்ததால் அருட்பெருஞ்சோதி அகவலில் சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி என்பது நெற்றி என்றும் அங்கு அமைந்துள்ள ஜீவஸ்வரூபமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் அதை அறிவதே மெஞ்ஞானம் என்றும் இந்த அகவலில் தெளிவாக உணர்த்தியிருப்பதை பாருங்கள். சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிச்சவை அருட்பெருஞ்சோதி, சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்வித சபை அருட்பெருஞ்சோதி. அத்வைதம் என்பது சன்மார்க்கத்திற்குரியது என்பதற்கு இது இந்த ரெண்டு அகவல் வரிகளும் அகவல் பாடல்களும் சான்று நிற்கின்றன. மேலும் இருக்கின்ற சான்றுகளை காண்போம். மன்னிய பொன்னம்பலத்தே ஆனந்த நடஞ்சை மாமணியே, என்னிரு கண் வயங்கும் ஒளிமணியே,
தன் இயல்பின் நிறைந்தருளும் சத்துவ பூரணமே, தத்பரமே சிற்பரமே தத்துவ பேரொளியே, அந்நியமில்லாத சுத்த அத்வைத நிலையே, ஆதி அந்தம் ஏதுமின்றி அமர்ந்த பரம்பொருளே. இது மூன்றாம் திருமுறையிலே முதலாவது பதிகமான அன்பு மாலையில் 29வது பாடலாக அமைந்துள்ளது. அடுத்து ஆறாம் திருமுறையில் உள்ளவற்றை காண்போம். ஏற்றிடும் ஏகானந்தம் அத்விதானந்தம் என்ற சச்சிதானந்தம் சுத்த சிவானந்த ஊற்றமதாம் சமரச ஆனந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இது ஆறாம் திருமுறையிலே 2வது பதிகத்திலே 10வது பாடல். மேற்கண்ட இரண்டு பாடல்களாலும் சன்மார்க்கம் என்பது அத்வைத உண்மை விளக்கமே என்று அறியலாம். சிவரகசியம் என்ற நூலின் சிறப்புகளை பற்றி ரிபுகீதை அதாவது ரிபு முனிவரால் இயற்றப்பட்ட நூல் ரிபுகீதை பாடல்களால் அறிவோம். பரவிய இவ் இதிகாசம் தன்னை முன்னம் பரமசிவன் பரமசிவைக்கு உபதேசித்தார். குறைவற்ற பரமசிவன் முன்பு எனக்கு குறைவரவே கருணையினால் உரைத்த வண்ணம் கரையற்ற சுருதிமுடி சூத்திரத்தின் கருத்தான ஞானத்தை உரைப்பக் கேண்மேன். இந்நூலால் அத்தியாசம் அனைத்தும் நீங்கும், இந்நூலால் ஆபரணம் அனைத்தும் நீங்கும், இந்நூலால் சின்மாத்திர நெட்டை கூடும், இந்நூலால் சித்தம் விச்ராந்தி எய்தும், இந்நூலால் அகண்ட பரஞானம் உண்டாம், இந்நூலால் அஞ்ஞானம் அனைத்தும் நீங்கும், இந்நூலால் அநாதி பவ பந்தம் தீரும், இந்நூலால் அகண்ட பரமோட்சம் எய்தும், இந்நூலால் இத்துவிதம் அனைத்தும் நீங்கும், இந்நூலால் அத்வைதம் ஒன்றே தோன்றும். அடுத்து ஒரு பாடல். ஆன்மாவிற்கு அற்பிதமாய் காண்பதெல்லாம் ஆன்மாவிற்கு அயலாக ஒன்றும் இல்லை, ஆன்மாவிற்கு அயலாக பிரம்மம் இல்லை, அப்பிரம்மம் தனக்கு அயலாய் ஆன்மா இல்லை. ஆன்மாவே பிரம்மமதாம், பிரம்மந்தானே ஆன்மாவாம், அணுவும் இதில் ஐயமில்லை. ஆன்மாவாம் அகம் பிரம்மம் என்று எப்போதும் ஆன்ம பர ஐக்கியமே அறிய வேண்டும். அதாவது ஆன்மா வேறு, மனிதன் வேறு அல்ல. ஆன்மா இருந்தால்தான் இந்த உடல் இயங்குகின்றது, பேசுகின்றது, பார்க்கின்றது, கேட்கின்றது. ஆன்மா இல்லையே ஒன்றுமில்லை, பிணம் என்றுதான் அதற்கு பெயர். ஆகவே இரண்டு அற்றது, ஆன்மா வேறு மனிதன் வேறு அல்ல, மனிதனை இயக்குவதே ஆன்மாதான். ஆகவே அந்த ஆன்மா இறைவனுடைய சொரூபம் என்றால் மனிதனும் இறைவனுடைய சொரூபம். அதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள். நித்த அறிவுருவான ஆன்மா ஒன்றே, நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயப்பாய். ஆன்மா நிலைத்தது, நிச்சயமானது. ஆன்மாவே அயன் முதல் ஐமூர்த்தியாகும், ஆன்மாவே அருக்கன் முதல் தேவராகும், ஆன்மாவே தியானமுடன் யோகமாகும், ஆன்மாவே அதன் பயனாம் அனைத்துமாகும், ஆன்மாவே விவகார அத்வைதமாகும், ஆன்மாவே பரமார்த்த அத்வைதமாகும், ஆன்மாவே அகண்ட ஜக சொரூபமாகும், ஆன்மாவுக்கு அயலாய் ஓர் அணுவுமில்லை. அந்த ஆன்மாவினுடைய சொரூபம் எப்படிப்பட்டது என்பதை அடுத்த பாடலிலே ரிபுகீதையிலே சொல்லப்பட்டுள்ளது. கேளுங்கள். நிகழும் மகாலிங்க வடிவாக, நிகழும் மகாலிங்க வடிவாக, இதைத்தான் நான் சிவலிங்க வடிவமான ஜீவஸ்வரூபம் என்று பல பாடல்களிலே பல விளக்கங்களிலேயும் குறிப்பிட்டிருக்கின்றேன். நிகழும் மகாலிங்க வடிவாக எங்கும் நிரந்தரமாய் நிறைவுற்ற பரசிவத்தை அகம் அகம் என்று அனவரதம் பாவிப்போரே, அகமனதின் விகற்பமெல்லாம் அடைவாய்த்தீர்ந்து விகலமில அகண்ட பரஞானம் பெற்று வேறுபடா மோட்ச நிலை பெறுவர் என்றே அகமருவார் ரிபிமுனிவன்
நிதாகனுக்கு அங்கு அகண்டார்த்த நிர்ணயமே அருளி செய்தார். அதாவது ரிபு முனிவர் நிதாக முனிவர் என்ற தன்னுடைய சீடருக்கு இந்த விளக்கத்தை கூறினார் என்று இப்பாடல் விளக்குகின்றது. அது மகாலிங்க வடிவமானது ஜோதி சொரூபமாக அந்த அற ஆழி போன்ற சக்கரம் போன்ற அமைப்பிலே நடுவில் கூம்பு வடிவிலே சுயன் ஜோதியாக விளங்குவதைத்தான் கல்லிலே அப்படி நமக்காக கற்பித்து காட்டியிருக்கின்றார்கள். அது காலப்போக்கில் அந்த கூம்பு வடிவம் மறைந்து ஒரு வழுக்கையாக தலை போன்று அமைந்து விட்டது. ஆனால் கூம்பு வடிவமே உண்மையான ஒரு சொரூபமாகும். ரிபு கீதையிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்க மேற்கண்ட பாடல்களை வாசகர்கள் நன்கு ஆழ்ந்து சிந்தித்தால்தான் அதன் உட்பொருளை உணர முடியும். அவற்றின் திரண்ட பொருளை நான் இப்பொழுது கூறுகின்றேன், கேளுங்கள். சிவபெருமான் தான் இயற்றிய சிவரகசியம் என்ற நூலை முதலில் உமாதேவியாருக்கு உபதேசித்தார். இந்த நூல் சுருதியின் முடியான சூத்திரத்தின் கருத்தான ஞானத்தை விளக்குவதாகும். இதை ரிபு முனிவருக்கு சிவபெருமானே உபதேசித்தார். இந்நூலின் உட்பொருளை அறிந்தால் நெட்டை கைகூடும், மன அமைதி உண்டாகும், ஞானம் கிட்டும், அஞ்ஞானம் விலகும், முன்வினை அகலும், முத்தி நிலை எய்தும், அத்வைதம் உண்டாகும். பிரம்மமே ஆன்மா, ஆன்மாவே பிரம்மம், அகம் பிரம்மம் என்று எப்போதும் சிந்தித்திருக்க வேண்டும். அதாவது நானே பிரம்மம், நானே பிரம்மம் என்று சிந்திப்பானே, ஆனால் அப்புறம் அவன் தவறு செய்வதற்கு வழியே இல்லையே. தவறு செய்ய முடியுமா? ஐயோ, இறைவன் என்னுள்ளே இருக்கின்றார், என் ஜீவனாக இருக்கின்றான். ஆகவே நான் அவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், நான் ஒழுக்கமாக உடையவனாக இருக்க வேண்டும், நான் உண்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுமா ஏற்படாதா சிந்தித்துப்பார். பிரம்மமே ஆன்மா, ஆன்மாவே பிரம்மம், அகம் பிரம்மம், அகம் என்றால் நான், நானே பிரம்மம் என்று எப்போதும் சிந்தித்திருக்க வேண்டும். அதுவே ஐந்தொழில் தெய்வங்களாகும். ஆன்மஸ்வரூபம் மகாலிங்க வடிவானது. அதை எப்போதும் சிந்தித்திருந்தால் ஞானம் வளர்ந்து முத்தி கிட்டும். பரமசிவன் ரிபு முனிவருக்கு உபதேசித்த சிவரகசியம் என்ற நூலை அவர் நிதாக முனிவருக்கு உபதேசித்தார். இப்போது சிவபெருமான் ரிபு முனிவருக்கு கற்பித்த அந்த நூலை ராமலிங்கருக்கும் கற்பித்தார் என்று அறிகிறோம். அதுதான் சிவரகசியம். ராமலிங்கர் தமக்கு எந்த நூல் ஞான சற்குருவால் கற்பிக்கப்பட்டதாக கூறுகிறார் பாருங்கள். சிவரகசியம். இப்பொருள் பற்றி ஆறாம் திருமுறையில் வேறு எங்கேயாவது ராமலிங்கர் குறிப்பிட்டுள்ளாரா என்று பார்ப்போமேயானால், தெருவிடத்தே விளையாடி திரிந்த எனை வலிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். தெருவிடத்தே சென்னை வீராசாமி பிள்ளை தெருவிலே நான் விளையாடி கொண்டிருந்த போது நீ வலிந்து என்னை அழைத்து சிவமாலை அணிவித்தனை என்று கூறுகிறேன். அவ்வாறு அறிவித்தவர் அணிவித்தவர் யார் என்ற கேள்விக்கும் அவரே பதில் சொல்லுகின்றார். பெரியன் அருஜோதி பெருங்கருணை பெருமான் உலகமெல்லாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரசன். இதை விட உங்களுக்கு என்ன சான்று வேண்டும்? ஓங்கு நடத்தரசன், நடராஜ பெருமான் தான் எனக்கு சிவமாலை அணிவித்தார் என்று கூறுகிறார். தானே தானாகி இன்பத்தனன் தனி நடஞ்சை இணைத்தாள் தவளருஞ்சி சொன்மாலை வனைந்து வனைந்தணிந்து தானாகி நானாட தருணம் இதுதானே குவலையத்தார் அதிசயக்க எழுந்தருளி வருவாய் குருவே என் குற்றமெல்லாம் குணமாய் கொண்டவனே. அதாவது அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமானாகிய நடத்தரசரே, நடராஜ பெருமானே என் குருநாதர், ராமலிங்க திருக்கரத்தால் எழுதிய பாடல்கள் இவை. ஆகவே ராமலிங்கருக்கு சிவமாலை அணிவித்தவர் அந்த குருநாதர், நடராஜ பெருமானே என்று உலகம் உணருமாக.
இவ்வாறு சிவபெருமான் ரிபு முனிவருக்கு மட்டுமல்லாது ராமலிங்க பெருமானாருக்கும் சிவரகசியம் கற்பித்தார் என்று ராமலிங்கர் வாக்கால் அறிகிறோம். இது மட்டுமல்ல, சிவபெருமான் ராமலிங்கருக்கு சிவமாலை ராமலிங்கருக்கும் சிவமாலை அணிவித்தார் என்றும் அறிகிறோம். இதை போன்று வேறு யாருக்காவது சிவபெருமான் உபதேசம் செய்ததாக சான்று காட்ட முடியுமா என்று வினவினால், இதோ அகத்திய முனிவர் கூறும் சாட்சியத்தை கேளுங்கள். எந்தனுக்கு உபதேசங்கள் இயம்பினார் ஈசந்தானே, அகத்தியர் பரிபாஷை 300 படலத்தில் முதல் பாடல். இது சிவமாலை என்றால் என்ன? அது மகாலிங்க வடிவமுடைய ஜீவஸ்வரூபத்தை குறிப்பது என்று ரிபு முனிவரின் கீதையால் முன்னரே அறிந்தோம். அத்தகைய ஒரு மாலையை அணிவித்தார் என்று நிரூபிப்பதற்கு சான்று உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். உண்டு. கோவைக்கு அருகிலுள்ள 1800 பழமையான வெள்ளலூர் தேனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள அகத்திய முனைவரின் கற்சிலையே சான்றாகும். அச்சிலையின் நிழற்படத்தை நம்முடைய இணையதளத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அகத்தியரின் கழுத்தில் சிவலிங்கத்தின் நடுவே சுடர் போன்ற அமைப்புடைய பதக்கத்தோடு காணப்படும் மாலையே சிவமாலையாகும். இம்மாதிரியான ஒரு மாலையையே சிவபெருமான் ராமலிங்கரின் கழுத்தில் அணிவித்திருந்தார். அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் ராமலிங்கர் உச்சந்தலை முதல் வெள்ளை ஆடையால் போர்த்து கொண்டிருந்தார். அந்த காரணத்தினால்தான் மெய்யுறக் காட்ட வெறுவி வெந்துகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் என்று சொன்னார். ஏனென்றால் சிவபெருமான் அணிவித்த சிவமாலையை மற்றவர்கள் காணுமாறு நாம் காட்டக்கூடாது என்ற காரணம்தான். அதே போன்று சிவபெருமான் அவர்களுடைய கரங்களிலே அருஜோதியை கொடுத்து விட்டதுனாலே அந்த ஜோதி இருக்கின்ற கரத்தை வீசி நடப்ப நாணி கையுறை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் என்று சொன்னார். இன்னொன்று, ராமலிங்கர் ஆற்காடு ஜோடு அணிந்தார் என்பதை நாம் அறிவோம். ஏன் அதை அணிந்தார்? வேறு எந்த சித்தரும் அணியாத ஒன்றை ஏன் அவர் அணிந்தார் என்று பார்த்தால், அவர் நடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய பாதம் தரையில் விழாது, அவருடைய பாதம் தரையில் விழாது. அதனால்தான் அந்த ஆற்காடு ஜோடை அணிந்தால் அந்த ஜோடு பூமியில் உரசுவதை போன்று பூமியில் பதிவெறி போன்று தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஆற்காடு ஜோடு அணிந்திருந்தார். ராமலிங்க சிவமாலை அணிந்திருந்தார் என்பதற்கு சான்று 6 பிள்ளைப்பெரு விண்ணப்பம் என்பதிலே 52 பாடலிலே வருகின்றது. அது கையுற வீசின் இழப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுறக் காட்ட பெருவி வெண்டுகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் என்று சொல்லுகின்றார். அகத்தியர் அணிந்திருக்கும் மாலையிலிருந்து ராமலிங்கரும் இத்தகைய மாலையைத்தான் அணிந்திருப்பார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு சான்று உள்ளது. ராமலிங்கருடைய சூக்கும உடலிலே சிவபெருமான் தன்னுடைய ஒளி உருவை புகுத்த முனைந்தபோது ராமலிங்கரை பார்த்து சொல்லுகின்றார், ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மலவாள சிவந்த வடிவகந்தே ஈங்கார பழிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார் இருந்தருள்கே என எழுந்தேன் இருந்தருள்கே என எழுந்தேன் எழுந்திருப்பதன் நீ ஆங்காரம் ஒழிகின்றார் ஒழிந்திருந்தேன் அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை ஊங்கார இரண்டுருமும் ஒன்றானோம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே என்று சொல்ல. ஆங்காரம் என்பதற்கு ஆணவம் என்று பொருள் கூறுவது முற்றிலும் பொருந்தார். ஏனெனில் தவத்தை தொடங்க வேண்டுமானால் முதலில் ஆங்காரத்தை ஒழித்து ஐம்புலனை சுட்டரிக்க வேண்டும் என்பது விதி. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் புலம்பலிலே முதல் பாடல் காணப்படுகிறது.
ராமலிங்கர் 12 வயது தொடங்கி பல்லாண்டு காலம் தவம் பயின்று முத்தி என்ற 300 சாதனத்தை அடைந்தவர். ஆகவே அவரிடம் ஆங்காரம் இருந்ததாக கருதுவதே பாவமாகும். மேலும் ஒளி என்றால் ஒளிந்திருந்தேன் என்று கூறுவதற்கு ஆங்காரம் என்பது என்ன? கழுத்தில் உள்ள ஒரு துண்டா? எடு என்றால் உடனே எடுத்து விடுவதற்கு? ஆங்காரம் என்பது ஒரு தீய குணம். அதை ஒளி என்றதும் ஒழிக்க முடியாது என்பதும் சிந்திக்கத்தக்கதாகும். இப்பாடலில் ஆங்காரம் ஒளி என்ற சொற்களுக்கு ஆங்கு உன் கழுத்தில் உள்ள ஆரம் மாலையை ஒளி நீக்கிவிடு என்று கூறுவதே சரியான விளக்கமாகும். மேற்கண்ட விளக்கத்திற்கு ஆதாரமாக பின்வரும் அகவல் வரிகள் அமைந்துள்ளன. சினம் முதல் அனைத்தையும் தீர்த்தனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே. சிவபெருமான் தான் அணிவித்த மாலையை அவரே ஏன் கழட்டுமாறு கூற வேண்டும்? சிவபெருமான் ராமலிங்கரின் சூக்கும சரீரத்திற்குள் புகப்போவதால் தம்முடைய சீடர் என்ற அடையாளத்திற்காக அணிவித்த மாலையை கழற்றி விடுமாறு கூறினார். இந்த நிலையை ராமலிங்கர் அவர் நானோ நான் அவரோ என்ற சொற்களால் குறிப்பிட்டார். மேலும் தம்முடைய சிவந்த வடிவத்தை அகற்றிவிட்டு பளிங்கு வடிவத்தில் புகுந்தார் என்று கூறியிருப்பதிலிருந்து ராமலிங்கருக்காக தனித்த அடையாளமாக பளிங்கு நிறத்தில் சிவபெருமான் ராமலிங்கரின் உடலில் புகுந்தார் என்று அறியலாம். இந்த உண்மைகளை அன்பர்கள் சிந்திக்குமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வேதங்கள் 4க்கும் தனித்தனியாக 4 மகா வாக்கியங்கள் உள்ளன. ரிக்வேதம் பிரஜானம் பிரம்மம், மேன்மையான ஞானஸ்வரூபமான ஜீவனே பிரம்மம் என்று கூறுகின்றது. யஜுர்வேதத்தின் மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, அதாவது என் உடலை இயக்கும் ஜீவனே நான், அது இல்லாவிடில் நான் இல்லை. சாமவேதம் தத்வமசி, நீ உன்னுடைய ஜீவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்றது. அதர்வண வேதம் அயம் ஆத்மா பிரம்மம், மேன்மையான ஜீவனே பிரம்மம் என்று கூறுகின்றது. இந்த 4 மகா வாக்கியங்களிலும் வார்த்தைகளில் மட்டுமே வேறுபாடு இருக்கிறதே தவிர குறிப்பிடப்படும் பொருள் ஜீவனேயாகும். அதாவது ஒரே பொருள் 4 வகையான சொற்களால் குறிக்கப்பட்டுள்ளது. தமிழில் கடவுள் என்றோர் சொல்லுண்டு. இதற்கு கடம் உடம்பு, உள்ளே இருக்கும் ஜீவன் என்று பொருள். கடவுள் என்பதற்கு உடம்புக்கு உள்ளே இருக்கும் ஜீவன் என்று பொருள். ஜீவன் இல்லையே உடம்புக்கு இயக்கம் இல்லை. ஜீவன் இருந்தால்தான் அந்த உடல் மனிதனாகும். ஜீவன் இல்லையேல் அதன் பெயர் பிணம். ஜீவன் இருக்கும் வரைதான் உடலுக்கு சிறப்பு உண்டு. ஜீவன் அகன்றுவிட்டால் மண்ணில் புதைத்தோ அல்லது நெருப்பில் எரித்தோ உடலை அழித்து விடுகிறோம். கடவுள் இல்லை என்று சொன்னால் என்ன பொருள்? என் உடலில் ஜீவன் இல்லை, நான் ஒரு பிணம் என்றுதான் பொருள். அந்த ஜீவஸ்வரூபமாக நெற்றி நடுநிலையிலே இருந்து இயக்குபவர் நடராஜபதி என்று ராமலிங்க பெருமானார் சொல்லுகிறார். ஆகவே நடராஜபதி இல்லை, சிவபெருமான் இல்லை என்று சொன்னால் என்ன பொருள்? என் உடலிலே ஜீவன் இல்லை, நான் ஒரு பிணம் என்று பொருள். இப்போது அவ்வை மூதாட்டியின் இந்த பாடலை பாருங்கள். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண், பிண்டத்தில் உள்ளே பேராது இறைவனை கண்டு நான் அர்ச்சிக்குமாறு. விண்ணிறைந்து நின்ற பொருளே உடம்பதை முன்னிருந்து நின்ற ஒளி, சீவன் சிவலிங்கமாக தெளிந்தவர்தம் பாவம் நசிக்கும் பரிந்து. முதல் 2 பாடல்களிலும் இறைவனை காண்பதற்காகவே மனித பிறவி எடுத்துள்ளோம் என்று உறுதியாக கூறுகிறார். 3வது பாடலிலே விண்ணில் நிறைந்துள்ள பரபிரம்மே நம்முடைய ஜீவனாக நெற்றி நடு நிலையில் ஒளிர்கின்றது என்று கூறுகின்றார். 4வது பாடலில் ஜீவனின் சொரூபம் சிவலிங்கம் போன்ற அமைப்புடையது, அற ஆழியின் நடுவில் ஜோதி என்று விளக்கியுள்ளார்.
ராமலிங்க பெருமானார் அருளிய திருவருட்பா வேதங்களின் அடிப்படையில் அமைந்தது என்று கூறினால் வியப்பாக இருக்கலாம். ஆனால் இதோ அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள வரிகளை காணுங்கள். சுத்த மெஞ்ஞோ மெஞ்ஞான சுகோதய வெளியினும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி நேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி. முதல் பாடலில் உள்ள அத்வைதம் என்ற சொல் ஏகம் ஏவ அத்விதீயம் ஒன்றேயாக இரண்டற்றது பிரம்மம் என்ற சாமவேதம் சாந்தோக்கிய உபனிஷதம் ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது படலம் முதல் ஸ்லோகத்தில் உள்ள கருத்தை அடிப்படையாக இரண்டாவது பாடலில் உள்ள நீ அது ஆயினை என்ற சொற்கள் தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி எது அனுபலமான அந்த சூட்சம வஸ்துவோ அதுவே நீயாக உள்ளாய் என்ற சாமவேதம் சாந்தோக்கிய உபநிஷதம் ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது படலம் நாலாவது ஸ்லோகத்தில் உள்ள கருத்தை அடிப்படையாக கொண்டது. இப்பொழுது திருவருட்பாவில் வேத விளக்கமாவது என்று கேட்பவருக்கு பதில் அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள இரண்டு வரிகளை கூறுகிறேன். எவ்வழி மெய்வழி என்ப வேத ஆகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. எவ்வழி மெய்வழி என்ப வேத ஆகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. ஆகவே வாசகர்கள் இதை சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ராமலிங்க பெருமானார் பிள்ளை பெருவிண்ணப்பம் ஆறாம் திருமுறையிலே உள்ள பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற பதிகத்திலே 118வது பாடலிலே சொல்வதை கேளுங்க. திருவள திருவம்பலத்திலே அன்னாள் சிப்பிய மெய்மொழி பொருளும் உருவள திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவளரடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உளத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். இந்த பாடலிலிருந்து சிவபெருமான் ராமலிங்கருக்கு சைவ திருமுறை 12 ஒன்றான 10 சைவ திருமுறையாகிய திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து மெய்மொழி பொருளை உபதேசித்தார் என்ற உண்மையை ராமலிங்கருடைய வாக்கால் அறிகிறோம். சிவபெருமான் கற்பித்த மெய்மொழி பொருள் என்ன? அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்ற சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய திருமந்திரத்தில் அமைந்துள்ளது. திருமூலருடைய குருநாதராகிய நந்திதேவர் என்பவர் திருமூலருக்கு கற்பித்ததாக அந்த பாடலிலே சொல்லப்பட்டுள்ளது திருமந்திரத்தில். யார் அந்த நந்திதேவர்? நந்தி என்றால் நமக்கு எல்லாம் தெரிவது இந்த சிவபெருமானுடைய ரிஷப வாகன நந்தி என்று தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம். அது அல்ல. இந்த நந்திதேவர் என்பவர் யார் என்பதற்கு சதுரகிரி தலபுராணத்திலே விளக்கம் இருக்கின்றது. அதிலிருந்து நான் கூறுகின்றேன், கேளுங்கள். உமாதேவியார் சிவபெருமானுடைய திருமேனியின் இடப்பாகத்திலே அர்த்தநாதீஸ்வரராக விளங்குவதற்காக பூலோகத்தில் சதுரகிரியில் சந்தன மரத்தடியிலே 21 தவம் செய்தபோது காவலுக்காக அவரோடு விண்ணில் இருந்து வந்தவர் வீரகன் என்ற பெயருடைய வானவர். வீரகன் என்ற பெயருடைய வானவர் உமாதேவியார் பூலோகத்திற்கு 21 தவம் செய்வதற்காக வந்தபொழுது விண்ணிலிருந்து வந்தவர். உமாதேவியார் தவம் முடிவிட்டு வரத்தை பெற்ற பிறகு வீரகன் சதுரகிரியிலேயே தங்கி தவம் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். அதற்கு சிவபெருமான் இப்போதுள்ள
இந்த விண்ணுலக தேவர்களுக்கு உரித்தான கணநாதன் வடிவத்தை விட்டு புத்திரப்பேற்றுக்காக அரிய தவம் செய்து கொண்டிருக்கும் சிலாத முனிவர் என்ற முனிவருக்கு நீ புத்திரனாக பிறப்பாயாக என்று வரம் தந்தார். அதன்படி வீரகன் என்ற அந்த விண்ணவர் சிலாத முனிவரின் மகனாக பிறந்து நந்தி தேவர் என்று பெயரிடப்பெற்றார். இவர் திருமூலர், கோரக்கர் முதலான பல சித்தர்களுக்கும் குருநாதர் ஆவார். கோரக்கர் சித்தர் எழுதிய சதுரகிரி தலபுராணம் 31வது படலத்தில் இதற்கான ஆதாரம் கூறப்பட்டுள்ளது. நந்தி தேவர்தான் சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார் என்பதற்கு திருமூலர் அருளிய திருமந்திரத்திலே ஆதாரம் இருக்கிறது. இந்த திருமந்திரத்தை வாய்மொழியாக ராமலிங்க பெருமானார் தன்னுடைய உபதேசத்தில் பற்றி இந்த திருமந்திரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சாத்திரங்களில் சிறந்தது திருமூல திருமந்திரம். இது மொத்தம் 8000, ஆனால் 3000 தான் நமக்கு கிடைக்கிது, மிச்சம் 5000 நமக்கு தெரியவில்லை. ராமலிங்கர் காலத்திலே 8000 பாடல்கள் இருந்தது என்று அறிகிறோம். தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம், இவற்றை ஊன்றி பார்த்தோம் என்று சொன்னதாக பாலகிருஷ்ண பிள்ளை நூல் 4 பக்கம் 43 குறிப்பிட்டுள்ளார். திருமந்திரத்தில் சன்மார்க்கம் என்ற சொல்லின் விளக்கம் 5ஆம் தந்திரத்தில் 9வது சர்க்கத்தில் 11 பாடல்களிலே, அதாவது திருமந்திர பாடல் எண் 1477 முதல் 1487 வரை உள்ள 11 பாடல்களிலே அமர்ந்துள்ள அந்த பாடல்களை நான் நீங்கள் அறியும் பொருட்டு விளக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். சாற்றும் சன்மார்க்கமாம் தச்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. இதற்கு விளக்கம், சன்மார்க்கம் என்ற ஏகமான சிவ தத்துவத்தின் தோற்றமான ஜோதி சொரூபத்தை கண்டு ஆங்காரத்தை அடக்கி சிவயோக சித்தராய் தவம் செய்து யமனை வென்றோரே உண்மையை உணர்ந்தோராவர். நன்கு கவனியுங்கள், மரணமில்லா பெருவாழ்வை பற்றித்தான் இப்பாடல் முதல் பாடல் குறிப்பிடுகின்றது. சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய மையத்துள்ளாருக்கு வகுத்து வைத்தானே. சைவ பெருமை தனி நாயகனாகிய நந்தி தேவர் உலக மக்கள் உய்யும் பொருட்டாக சன்மார்க்கம் என்ற ஜோதி நெறியை வகுத்து வைத்தார். இதிலிருந்து இந்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்தவர் நந்தி தேவர் என்று நாம் தெளிவாக உணரலாம். தரிசிக்க, பூசிக்க, சிந்தனை செய்ய, பரிசிக்க, கீர்த்திக்க, பாதுகஞ்சூட குருபக்தி செய்யும் குவலையத்தோர்க்கு தருமுத்தி சார்வூட்டும் சன்மார்க்கம்தானே. தரிசிக்கவும், வழிபடவும், தியானம் செய்யவும், வணங்கவும், போற்றவும், மெஞ்ஞான தெய்வம் தவம் செய்யவும், குருவை வணங்கி நிற்கும் உலக மக்களை முத்தியடைய செய்வது சன்மார்க்கமேயாகும். அதாவது முத்தி அடைய வேண்டுமானால் சன்மார்க்கத்தில் சென்றால்தான் முடியும். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. பரபிரம்மத்தின் சுரூபமே ஜீவன் என்று தெளிவடையாதோர் இறைவனை அறிய மாட்டார், முத்தி அடைய மாட்டார், ஞானியாக மாட்டார், பிறப்பை அறுக்க மாட்டார். பரபிரம்மத்தின் சொரூபமே ஜீவன் என்பதை ராமலிங்க பெருமானார் அவர்கள் பல பாடல்களிலே உருவராகியும் அருவராகியும் உரு அருவராயும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிமினோ என்று மிக தெளிவாக பாடுகின்றார். இறைவன் மூன்று தோற்றங்களிலே இருக்கின்றான், அரூபமான பரபிரம்மம். அதைத்தான்
கிறிஸ்துவ மதம் பரமபிதா என்று சொல்லுகின்றது. இஸ்லாம் மதம், இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் என்று கூறுகின்றது. அப்போ அரூபமாக அரூபமான தோற்றமுடையதற்கு மூன்று பெயர்கள் இருந்தாலும், அதாவது பரபிரம்மம், பரமபிதா, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலும் அதை குறிப்பிடுகின்ற பொருள் ஒன்றே ஒன்று தான், அரூபமான ஒரே இறைவன். உருவராயும், உருவமுடையவனாகவும் அவன் இருக்கின்றான். அந்த உருவமுடைய தோற்றம் எது என்றால் நடராஜபதி என்று நாம் சொல்லுகின்ற சிவபெருமான். அது ஒன்று. அவரையே கப்ரியேல் என்று பைபிள் சொல்லுகின்றது. அவரையே ஜிப்ரயீல் அலஹி இஸ்லாம் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஆகவே நடராஜபதி என்ற சிவபெருமான் என்றாலும், கப்ரியேல் என்றாலும், ஜிப்ரியீல் அலஹி இஸ்லாம் என்றாலும் ஒருவரேயாவார் என்று நாம் உணர வேண்டும். அடுத்தது உரு அருவினராயும். உரு அருவம் என்பது அற ஆழியின் நடுவிலே ஜீவனாக விளங்குகின்ற ஜோதி. இதுதான் நாம் சொல்லுகின்ற ஜீவ ஜோதி என்பது அந்த உரு அரு என்று சொல்லியிருக்கின்றது. அதை பரிசுத்த ஆவி என்று பைபிள் சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவி என்று பைபிள் சொல்லுகின்றது. இஸ்லாம் ரூஹ் என்று சொல்லுகின்றது. ஆகவே நாம் சொல்லுகின்ற சிவலிங்க வடிவ ஜீவ சுரூபம் என்றாலும், பரிசுத்த ஆவி என்றாலும், ரூஹ் என்றாலும் ஒன்றே. இறைவன் இவ்வாறு மூன்று வகையான தோற்றங்களிலே இருக்கின்றான் என்பதை அறுதியிட்டு உலக மக்களுக்கு அறிவித்தவர் ராமலிங்கர் ஒருவரே. தெளிவை அறியாதவர்கள்தான், அதாவது உருவராகியும் அருவராகியும் உரு அருவராகியும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிமினோ என்ற தெளிவை அறியாதவர்கள்தான் சிவபெருமான் இல்லை என்று சொல்லுகின்றார். அவர்கள் அந்த முத்தி நிலையை அடைய மாட்டார்கள். அவர்கள் சிவம் என்ற அந்த சித்தி நிலையை அடைய மாட்டார்கள். அவர்கள் பிறப்பை அறுக்க மாட்டார்கள், மரணத்தை வெல்ல மாட்டார்கள், அவர்கள் அழிந்து மறுபிறப்பை எடுப்பார்கள் என்பது உறுதி என்று இந்த திருமந்திர பாடலால் தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனுமாகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே என்பதை நாம் உணர வேண்டும். தான் அவனாகி தான் ஐந்தாம் மலஞ்சற்று மோனமதாம் ஒழிப்பான் முத்தராவது ஈனமிலா ஞானானுபூதியில் இன்பமும் தான் அவனாயுரலான சன்மார்க்கமே. ஆணவம் கண்மம் மாயை காமம் வெகுளி ஆகிய ஐந்து மரங்களும் அழிந்திட தமம் செய்து சூக்கும சரீரம் ஜீவஸ்வரூபத்தோடு ஐக்கியமாகி முத்தி என்ற நிலையை எய்தி மரணமற்ற ஞான பேரென்ற அனுபவத்தில் இரண்டற்ற நிலையை எய்துவதே சன்மார்க்கம். நன்றாக உணருங்கள், இதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தார்க்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தார்க்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தார்க்கு வருக்க தரிசனம், எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேண்மினோ. சன்மார்க்கத்திற்குரிய தியானம் ஆசனம் சிந்தையை நிறுத்த வேண்டிய இடம் ஜோதி சுரூபம் ஒளி தோற்றம் ஆகிய விளக்கங்களை எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் பொதுவாக நான் கூறுவேன், கேளுங்கள் சொல்லுகின்றார் திருமூலர். அதாவது நந்திதேவர் சொன்னதை திருமூலர் சொல்லுகின்றார். சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையற்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்றார், சன்மார்க்கத்தான் அவனாகும் சன்மார்க்கமே. சன்மார்க்க சாதனம் என்பது ஞானத்தவமே ஆகும். மற்ற வழிகளெல்லாம் அறிவு தெளிவில்லாதவருடைய இழிந்த சாதனமாகும். சொல்லுவது திருமூலர், தவறான வழிகளை விடுத்து ஞானத்தவத்தால் சூக்கும சரீரத்தின் மாசு அகற்றினோர்க்கு
அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலை சித்திக்கும். சன்மார்க்க சாதனம் என்பது ஞான தபமேயாகும் என்று திருமூலருடைய திருமந்திரம் கூறுகின்றது. இதைத்தான் சிவபெருமான் ராமலிங்க பெருமானாருக்கு உபதேசம் செய்தார். சன்மார்க்க மெய்த வரும் அருஞ்சீடர்க்கு பின்மார்க்க மூன்றும் பெற இயல்பாம் என்றால் நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலே, சொன்மார்க்கம் என்ன சுருதி கை கொள்ளுமே. சன்மார்க்கத்தை அடைதற்கு வருகின்ற அரிய சீடர்களுக்கு மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் மேன்மை அடைதல் இயல்பாகும். நல்ல மார்க்கம் என்பது பரபிரம்ம சுரூபமான ஜீவனை நாடுவதேயாகும். அவ்வாறு செயல்பட்டால் சுருதியில் கண்டுள்ளபடி நன்மைகளெல்லாம் வந்தேயிடும். அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் முன்னும் அவத்தையும் மூலப்பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி வேதமும் தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே. ஞானத்திற்கு அந்நியமான பாசத்தையும் வினைப்பயனையும் ஆற்றலுடைய சாக்கிரம் சுழத்தி சொப்பனம் துரியம் துரியாதீனம் ஆகிய ஐந்து அவத்தைகளின் பேதா பேதங்களையும் நன்குணர்ந்து மூலப்பகுதியாகிய ஜீவஸ்வரூபத்தையும் தன் சூக்கும சர்வரத்தையும் ஞானத்தால் ஐக்கியப்படுத்தி கண்டவரே சன்மார்க்கராவர். பசு பாச நீக்கி பதிவுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூபோதயத்துள் அசைவானது இல்லாமையான சன்மார்க்கம். பசுவாகிய சூக்கும சரீரத்தை பாசமாகிய சுவாசக்காற்றிலிருந்து விடுவித்து பதிவியாகிய ஜீவஸ்வரூபமுள்ள துரியாதீதத்திற்கு தூக்கி கடினமான மனதை நன்கு கசியும்படி செய்து அழிவற்ற உண்மையான ஜீவஸ்வரூபத்தோடு அசைவற்று ஐக்கியப்படுத்துதலே சன்மார்க்கமாகும். மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது. மார்க்கம் சன்மார்க்கமேயன்றி மற்றொன்றில்லை. மார்க்கம் சன்மார்க்கமெனும் நெறி வைகாதோர் மார்க்கம் சன்மார்க்கமாம் சித்த யோகமே. சன்மார்க்கிகள் நாடி பெறுவது பிறவா நெறியையே அன்றி வேறொன்றுமில்லை. சன்மார்க்க நெறியில் பொருந்தாதவர்களுடைய மார்க்கமானது மனதின் ஆட்சிக்கு உட்பட்டதாகும். இதுவரை நாம் கண்ட 11 பாடல்களின் திரண்ட கருத்தை சுருக்கி கூறுகிறேன். சன்மார்க்கம் என்பது தவம் செய்து யமனை வெல்லும் மார்க்கமாகும். சன்மார்க்கம் உலக மக்கள் நன்மை பெறும் பொருட்டு குரு நந்தி தேவரால் உருவாக்கப்பெற்றது. உண்மையான சீடர்களை முத்தியடைய செய்வது சன்மார்க்கமேயாகும். பரபிரம்மத்தின் சொரூபமே நம்முடைய ஜீவன் என்று அறியாதார் முத்தியடைய மாட்டார். மரணத்தை வென்று பேரின்பம் பெறுவதே சன்மார்க்கமாகும். எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் தவம் செய்யும் வழியை கூறுவது சன்மார்க்கமாகும். அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை அமைப்பது சன்மார்க்கமேயாகும். சன்மார்க்கம் என்பது பரபிரம்ம சொரூபமான ஜீவனை நாடுவதேயாகும். ஜீவஸ்வரூபத்தோடு தன் சூக்கும சரீரத்தை ஐக்கியமடைய செய்தவரே சன்மார்க்கராவர். பிறவா நெறியே சன்மார்க்கமாகும். இதையே ராமலிங்க பெருமானார் மரணமிலா பெருவாழ்வில் வாண்டிடலாம் கண்டேன் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று மிக தெளிவாக கூறினார்கள். ஆனால் அதை விடுத்து நாம் அருட்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்வதும் அன்னதானம் வழங்குவதும் தான் சன்மார்க்கமே என்று மரணமில்லா பெருவாழ்வு என்ற வார்த்தையையே நாம் அந்த திருவருட்ப ஆறாம் திருமுறையிலிருந்து எடுத்து விடுவோம் என்று முனைந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த விளக்கங்களில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவனன்றி பகைவன் என உள்ளாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றேர்
கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்று விதை சம்மறியாது என் மனம்தான் உமது தன் மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவேன் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கந்தானே என்று மிக தெளிவாக ராமலிங்கம் சொல்கின்றார். உலக மக்களே, உங்களுக்குரிய நல்வழியை உண்மையாக உரைக்கின்றேன். நான் உங்களுக்கு உறவினை என்று பகைவன் என்று எண்ணாதேன். கற்ற அறிஞர்களும் கல்லாத மூடர்களும் சேர்ந்தே இறந்த அழிந்திடத்தான் கேட்டு ஐம்புலன்களும் அழிந்திட வருகின்ற மரணம் உங்களுக்கு சம்மதமோ? இதை என் மனம் சற்றும் சம்மதியாது. உங்கள் மனம் கல் மனமோ கொடிய மனமோ அறியே. என்னோடு சேர்ந்தால் இன்று மரணத்தை தடுத்திடலாம். என்னுடைய மார்க்கம் என்பது மரணத்தை ஒழுக்கும் ஒழிக்கும் சன்மார்க்கம். ஆகவே அப்பொழுதே அவருக்கு தோன்றிவிட்டது, தன் காலத்திற்கு பிறகு சன்மார்க்கம் மாறிவிடும். அதனால்தான் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், உங்களுடைய மார்க்கம் அருட்பெருஞ்சோதியாக அவளை பாராயணம் செய்து அன்னதானம் செய்வது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதையெல்லாம் யாராவது ஓர் இருவராவது சிந்தித்து பார்ப்பார்களேயானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். லிங்க பெருமானார் முருகனை பற்றியும் விநாயகரை பற்றியும் பாடியிருப்பது குற்றம் என்றும், அது வந்து அவர்களெல்லாம் சிறு தெய்வங்கள் என்றும், சிவபெருமானும் சிறு தெய்வம் என்றும் இன்றைய சன்மார்க்க உலகம் மக்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றது. ராமலிங்கரின் 9வது வயதில் சிறுகாலை உருவாக விளங்கி அவரை ஆட்கொண்டவர் முருகப்பெருமான் என்பதற்கு இந்த பாடல் சான்று நிற்கின்றது. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய் இல்லை என பிறர்வால் சென்று இரவா வண்ணம் ஏற்றமளித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வ அருட்குருவாகி நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதே. ராமலிங்கருடைய 9வது வயதில் அவர் மெஞ்ஞான குரு இல்லையே என்று பொய்யர்களிடம் சென்று ஏமாறக்கூடாது என்ற காரணத்திற்காகவே முருகப்பெருமான் தம்மை ஆட்கொண்டதாக இப்பாடலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமலிங்கர் கருங்குழியில் தங்கியிருந்த காலத்தில் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க சென்று திரும்பும் போது இரவு நேரங்களில் தற்போது புவனகிரிக்கு அருகில் வயலூர் என்றும் அக்காலத்தில் பெருவயல் என்றும் அழைக்கப்பட்ட இடத்தில் உள்ள முருகன் சன்னதியில் தங்கி தவம் செய்த போது நடைபெற்ற நிகழ்ச்சியை ராமலிங்கர் கீழ்கண்ட பாடலில 5வது திருமுறையில விளக்குகின்றார். பெருவயல் ஆறு முகன் நகல் அமர்ந்து உன் பெருமைகள் பேசிட தினமும் திருவளர் மேன்மை திறமுறச் சூடும் திருவருட்பெருமையை மறவேன் மறுவள தெய்வ கற்பக மலரே மனமொழி கடந்த வான் பொருளே வருமலை வல்லை கொருமுதல் பேரே வல்லபை கணேசம் ஆமணியே நறுமணம் பெருகும் தெய்வீக கற்பக மலரே மனத்திற்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட வான் பொருளே மலைமகளின் தலைமகனே வல்லபை உடனுரை கணேசம் ஆமணியே அடியேன் பெருவயல் ஆறுமுகனின் அருகில் அமர்ந்து உரையாடும் போது நின்னுடைய திருவள்ளர் பெருமைகளை அவர் எனக்கு எடுத்து கூறினார். ஆகவே உன் திருவருட் பெருமையை நான் மறவேன் என்று ராமலிங்கர் பாடியுள்ளார். ஞான மார்க்கத்தை பற்றி அறியாதவர்கள் முருகனாவது நேரில் வந்து உரையாடுவதாவது என்று ஏளனமாக பேசுவது இயல்பேயாகும். ஆனால் ஞான மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள் ராமலிங்கரின் வாக்கை 100க்கு 100 நம்புவார். ஏனெனில் ஞான தவம் செய்வோர் அனைவரும் சிவபெருமான் முருகர் விநாயகர் ஆகியோரை தத்தம் தவநிலைக்கேற்ப காண்பது சத்தியமான அனுபவமாகும். இதை நம்பாதவர்கள் தம் வழியிலே போகட்டும். இப்பாடலிலிருந்து முருகர் அறிவுரை கூறிய பின்னரே ராமலிங்கர் வயலூரில் உள்ள விநாயகரை பற்றியும் கருங்குழியில் உள்ள விநாயகரை பற்றியும் பரிகம்பாடி அருள் பெற்றார் என்று அறியலாம். இதெல்லாம் ராமலிங்கர் இளம் வயதில் பாடிய பாடல்கள் சென்று சிலர் கூறுவதும் அறியாமையாகும். இளம் வயதில் சென்னையில் வாழ்ந்த அவர் வயலூரிலும் கருங்குழியிலும் இருக்கின்ற விநாயகரை பற்றி எப்படி பாடியிருக்க முடியும்? மேலும் ராமலிங்கர் மேட்டுக்குப்பம் வந்த பிறகுதான் விஞ்ஞான சித்தி அடைந்ததாக கூறுவதும் சரியல்ல. அவர் திருவற்றியூர் சென்று தரிசிக்கும் காலத்திலேயே 100 என்ற 300 சாதனத்தை அடைந்து விட்டார் என்பதை முதல் 5 திருமுறைகளிலேயே தெளிவாக உணர்த்தியிருப்பதை ஞான மார்க்கத்தில் தொடர்புடையோர் மட்டுமே அறிவர்.
திருவருட்பாவுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் விளக்கு உரை எழுதி மக்களிடையே பரப்பப்படாதது பெருங்குறையாகும். அதனால் தான் திருவருட்பாவில் என்ன இருக்கிறது என்று மக்கள் அறியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. திருவருட்பாவின் உட்பொருளை அறியாதோர் பல ஆதாரமற்ற செவிவெடி செய்திகளை பரப்பி வருகின்றனர். அத்தகைய செய்திகளை ஒன்றுதான் சிவபெருமான், முருகன், விநாயகர் ஆகியோரை சிறு தெய்வங்கள் என்று ராமலிங்கர் கூறினார் என்பதும். திருஅருட்பாவின் 6ஆம் திருமுறையில் பிள்ளை பெருவிண்ணப்பம் 63வது பாடலில் சிறு தெய்வங்கள் என்றால் யார் என்று ராமலிங்கர் கூறுவதை கேளுங்க. நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடம், குக்குடம் என்றால் கோழி, பலிக்கடா முதலிய உயிரை புலி உறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளநடுக்குற்றேன் கலியுரு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன். ஐயோ நாட்டில் பல பேர்களை உடைய சிறீ தெய்வங்களுக்கு பலி தருவதற்காக ஆடு பன்றி கோழி எருமைக்கடா முதலிய உயிர்களை கொண்டு போவதைக் கண்டு மனம் வருந்தி உள்ளம் நடுக்குற்றேன். கொடிய சிறிய தெய்வங்களின் கோயில்களை கண்டபோதும் பயந்தேன் என்பதே இந்த பாடலின் பொருளாகும். ராமலிங்கர் குறிப்பிட்டிருக்கும் சிறு தெய்வங்கள் என்போர் ஆடு கோழி பன்றி எருமக்கடா முதலிய உயிர்கள் பலியிடப்படுகின்ற காளி மாரி காத்தவராயன் மதுர வீரன் முனியாண்டி முதலிய சிறு தெய்வங்களே ஆகும். சிவன் முருகன் விநாயகன் ஆகிய ஆலயங்களில் உயிர் பலி கொடுக்க நடைமுறை இல்லாததால் இந்த தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அல்ல என்று தெளிவாக உணரலாம். அடுத்து அதே பிள்ளை பெருவெண்ணப்பம் 64வது பாடலிலே துண்டன குடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடக்க நடுக்கம் என்றே நின் தொல்லம் அறியும். என் தந்தையே கொடியோர்கள் பிற உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் நான் பயந்தேன் பிற உயிர்கள் பதைப்பதை கண்ணனால் கண்டபோதெல்லாம் ஐயோ நான் பயந்தேன் உலகில் மீன் பிடிக்க வலையும் தூண்டிலும் எடுத்துச் செல்வதை கண்டபோதும் முயல் புறா கொக்கு ஆகியவற்றை பிடிப்பதற்கு கன்னி பொறி வகைகளையும் எடுத்துச் செல்வதை கண்டபோதும் என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் என் திருவுள்ளம் அறியுமே. ஏன் நடுங்கினார்? ஏனென்றால் அந்த உயிர்கள் இயங்குவதற்கு காரணமான ஜீவனம் நம்முடைய உடல் இயங்குவதற்கு காரணமான ஜீவனம் ஒன்றே. ஆகவே நம்முடைய உடலில் இருக்கின்ற அதே ஜீவஸ்வரூபம்தான் அந்த கோழியிலும் பன்றியிலும் ஆட்டிலும் மாட்டிலும் இருக்கின்றது, அது இயங்குகின்றது. இந்த உயிரை கொன்றால் எப்படி அது பாவமோ, மனிதனுடைய உயிரை கொன்றால் எப்படி பாவமோ, அதே போன்று அவைகளை கொள்வதும் பாவம் என்பதால் தான் நான் அவைகளை பதைப்பது அவைகளை அவர்கள் உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பதைத்தேன் பயந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே சிறு தெய்வம் என்பது என்று சிவபெருமானையும் முருகனையும் விநாயகரையும் கூறுவது முறையா என்பதை அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதி.